பரதேசி விட்டு கல்யாணம் மாதிரி இது கல்யாணம் கேட்டா நேர்த்தி கடன் அது இதுன்னு சொல்லி ஏமாத்திட்டாங்க. பையனை பெத்தவங்க நீங்க சொல்லுங்க, நான் என்ன பண்ணணும்? நடந்த தப்புக்கு மன்னிப்பு கேட்கணும். வாயால மன்னிப்பு கேட்டா போருமா? நாளைக்கு இந்த கழவன் என்ன கொன்னுட்டு மன்னிச்சுக்கோன்னு சொன்னா விட்டுருவியா? அதுக்காக காலைல வந்து மன்னிப்பு கேட்க சொல்றீங்களா? ஆமா, உன் குடும்பம் மொத்தமும் இதே கோவில்லையே குடும்பத்துக்கு முன்னாடி விழுந்து மன்னிப்பு கேட்கணும். நான் மன்னிப்பு கேட்டதா என் பொண்ணு வாழணும் அண்ணா? அப்படியே ஒரு வாழ்க்கை என் பொண்ணுக்கு தேவையில்லை. உங்க பொண்ணு வந்திருக்கா, அவ கிளம்பியாச்சு. என்னப்பா? என்ன விஷயம்? இந்த மாலை மரியாதை எல்லாம் அவருக்கு பிடிக்காதே. இல்லம்மா, ஒரு கேஸ் ஜெயிச்சு கொடுத்து அது மூலமாக எனக்கு ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு. அவருக்கு இந்த வகையில் கூட நன்றி செலுத்தலைன்னா எப்படிம்மா? சரி, உள்ள வாங்க, உட்காருங்க. என்னங்க? என்ன? உங்களை பார்க்க ஒருத்தர் வந்திருக்கிறாரு. என்ன பார்க்கவா? யாரு? கேஸ் ஜெயிச்சு கொடுத்து அவருக்கு ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுத்தீங்களாம். ஐயா வணக்கம். அம்மா, நான் சொன்னது இவர் இல்லைம்மா, சின்ன ஒரு முத்தையாவ. என்ன, தோத்து போயிரும் தோத்து போயிரும் சொன்னீங்களே, அந்த கேஸில் ஜெயிச்சு என் சொத்தெல்லாம் மீட்டு கொடுத்தவர் அவர், அவரை பார்க்க முடியுங்களா? என்ன ரோட்ல வந்து என்ன செல்போன் தருதல? இடியட். என்ன என்ன பேசுறீங்க நீங்க? ஸ்டூபிட். ஹலோ ஹலோ, என்ன பேசுறீங்க நீங்க? ஹலோ ஹலோ, அம்மா அம்மா அம்மா, யார் மணியா? நீ யாரியா? நான் வாட்ச்மேன். அப்ப கேட் கிட்ட நில்லு. வா. TN09C4167. யார் வண்டி? எங்க முரளி வண்டிதான். அது என்ன உங்க முரளி வண்டி? உங்க முரளி என்ன பண்ண தெரியுமா? என் வண்டி மேல வந்து இடிச்சது மட்டும் இல்லாம நடு ரோட்ல என்ன நிக்க வச்சு தருதல இடிய ஸ்டூபிட் மூணு வார்த்தை கெட்ட வார்த்தையில திட்டிட்டான் தெரியுமா? என்ன என்ன கெக்க பெக்கன் சிரிப்பு! அவன திட்டினானா அவ்வளவு சந்தோஷமா? பின்ன எங்களையும் கத்த சொல்றியா? உன்ன மாதிரி
இதை பாரு, உனக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தா நின்று நிதானமா பேசு, தீர்த்து வைக்கிறோம். இப்படி கத்தினா பிரச்சனை ஜாஸ்தி தான் ஆகும். அம்மா அட்வைஸ் அபிராமி, உங்க அட்வைஸ் எனக்கு ஒன்றும் தேவையில்லை. ஒரு சின்ன ஆக்சிடென்ட், நான் திருப்பி கூப்பிடுறேன். ஓகே பை. சாரிம்மா, உங்க தாத்தா போட்டு வச்சிருக்கிற ரோடு, நீ ஃபோனில் பேசிட்டே போறதுக்காகவே போட்டிருக்காரு உங்க தாத்தா. நான் தான் தெரியாமல் வந்து இடிச்சிட்டேன். திட்டாம திட்டுறீங்க. முதல்ல அந்த கண்ணாடியை கைட்டு. வண்டி ஓட்டும் போது ஃபோனில் பேசுறது வியாதி, விட்டுடு. அம்மா அட்வைஸ் அபிராமி, அன்னைக்கு நான் உங்க வீட்டுக்கு வந்தப்போ நீங்க கொடுத்த அட்வைஸே போதும், இப்போ என்ன விட்டுருங்க. என் பேர் அபிராமி இல்ல, அங்கேயர் கண்ணி, ஆலயத்தம்மன், அந்த ரேஞ்சில் இருக்கு. இந்த கிண்டெல்லாம் வேணாம், உன் அட்ரஸ் கொடு. அட்ரஸ் எதுக்கு? அதான் ஒன்றும் ஆலையே. எனக்கு அட்ரஸ் வேணும், கொடு. ஓ, அன்னைக்கு நான் உங்க வீட்டுக்கு வந்து கலாட்டா பண்ண மாதிரி இன்னைக்கு நீங்க எங்க வீட்டுக்கு வந்து கலாட்டா பண்ண போறீங்க, அதானே? நான் வரமாட்டேன், முரளி வருவான். அவன் எதுக்கு வரணும்? அதான் அவனை திட்டா பதிலுக்கு நானும் அவனை திட்டிட்டேன்ல, அதோட முடிஞ்சு போச்சே. எங்கம்மா முடிஞ்சு போச்சு? அதான் புதுசாக ஒரு பிரச்சனையை ஆரம்பிச்சு வச்சிருக்கே. நானே உங்கள் வீட்டுக்கு வரேன், அட்ரஸ் கொடு. அவ்வளோதானே? நீங்களும் வாங்க, முடிஞ்சா உங்கள் ஃபேமிலியும் கூட்டிகிட்டு வாங்க. இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா எப்படி? நீங்கள் பொண்ணை வர சொல்லுங்கள், என் பிள்ளை பார்க்கணுமா. என்ன மாப்பிள்ளை பார்த்து ரசிச்சிட்டு இருக்கேன், சித்ரா கூட்டுவா. புடவையை கட்டிக்கோன்னு சொன்னால் கட்டிக்க மாட்டேங்கிற. ஏன் கட்டிக்கணும்? சரி, கட்ட வேண்டாம், அவங்க எல்லாரும் காத்துட்ருக்காங்க, வா வந்து நமஸ்காரம் பண்ணிக்கோ. இதோ பாருங்க, இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. நான் என்ன கொத்தடிமையா? ஐயா என்னை வாங்கிக்கங்கன்னு போய் காலை விழுறதுக்கு? இந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் எனக்கு பிடிக்காது, போங்க. சரி, வந்தவங்களுக்கு காஃபியாவது கொண்டு வந்தா வா. ஏன், நம்ம வீட்டில் வேலைக்காரி இல்லை, அவகிட்ட கொடுத்து அனுப்புங்க. ஏண்டி, அவளையா பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க? உன்னை தானே பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க. இது பாருங்கம்மா, இந்த எக்ஸிபிஷன்ல நிக்க வைக்கிற மாதிரி நிக்க வச்சு பாக்குறது, பாட தெரியுமா ஆட தெரியுமா ஓட தெரியுமான்னு கேக்குறது, இதெல்லாம் எனக்கு பிடிக்காது, டார்ச்சரான விஷயம். இதுக்கு மேல என்ன ஃபோர்ஸ் பண்ணீங்க, ஒண்ணு கத்துவேன் இல்ல இது தூக்கி அடிச்சிருவேன். சரி சரி, கத்தாத, இரு. என்ன நீ மட்டும் தனியா வர? எங்க பொண்ணு காணோம்? அவ வெக்கப்படுறாங்க. யாரு நம்ம பொண்ணா? வெக்கமா? உள்ள சத்தம் கேட்டுச்சே, வரமாட்டேங்கிறாளா? ஓ, அப்போ பொண்ணு பார்க்குற ப்ரோக்ராம் கேன்சல். புறப்படலாமா? இருங்க மாமா, பொண்ணாக இருந்தால் வரும், அது சண்டி மாடு, வராது. சைக்கலாஜிக்கல் ட்ரீட்மெண்ட். நடக்கும் நடக்கும். திமிரு, உடம்பெல்லாம் திமிரு. இங்க யாருக்கும் திமிரு இல்ல, நீங்க தான் திமிர பிடிச்சு பேசுறீங்க. தருதல இடியட், ஸ்டூபிட். அதே மூணு வார்த்தை, அதே வார்த்தை, மூணு வார்த்தை. தருதல இடியட், ஸ்டூபிட், கெட்ட வார்த்தை. நீங்க அனாவசியமா வம்ப வளக்குறீங்க. முரளி, பொண்ணு வந்துட்டா பாத்துக்க. சாரிம்மா, நீ வெளியே வரணும் தான் நான் இப்படி எல்லாம் பேசினேன். சாரி சார், நீங்க கூட உங்க பொண்ணை இப்படி எல்லாம் பேசிருக்க மாட்டீங்க. ஐ ரியலி டிட் மீன் இட். அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. சார், இதுக்கு முன்ன ஏதோ ஒன்று சொன்னீங்களே. ஓ, சைக்கலாஜிக்கல் ட்ரீட்மென்ட். அதான் நடந்துச்சே. சைக்கலாஜிக்கல் ட்ரீட்மென்ட், இப்போ என்ன என்ன பண்ண சொல்றீங்க? இதை பாருமா, உனக்கு இஷ்டம் இல்லைன்னா நாங்கள் யாரும் கம்பேர் பண்ண போகிறதில்ல. நீயும் அவனும் ஒருத்தர ஒருத்தர அறகுறையாக பார்த்துட்டு சண்டை போட்டுருந்தீங்க. இப்போ அவன் வந்திருக்கான், ரெண்டு பேரும் பார்த்துக்கோங்க, இஷ்டம் இருந்தால் கல்யாணம் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா நாங்கள் கிளம்பி போயிட்டே இருக்கோம். முடிவை நீ தான் எடுக்கணும். Bye.
ஒரு சுவாரஸ்யமான மனிதன் ஹரி. ஹலோ, யூ மோஸ்ட் வெல்கம். ஒரு சுவாரஸ்யமான மனிதனின் சுவாரஸ்யமான வரவேற்பு. உங்க இன்டர்வியூ பப்ளிஷ் ஆயிடுச்சு, அந்த புக் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். என் ஃப்ரெண்டு ரெண்டு காப்பியாக வாங்கி வந்துட்டான், நாலு தடவை படிச்சாச்சு. எந்த விதமான இன்ஃபர்மேஷனும் இல்லாமல் நான் இங்கே இருக்கனா இல்லையான்னு தெரிஞ்சுக்காம வந்திருக்கீங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி நான் இங்கே இருக்கிறது உங்களோட குட் லக். போகிற வழியில் இந்த புக்கு தூக்கி போட்டு போகலாமேன்னு வந்தேன், அன்ஃபார்ச்சுனேட்லி நீங்களே இருக்கீங்க. எனக்கு தெரியும், என்னை ஒரு தடவை பார்த்தா மறுபடியும் கண்டிப்பாக பார்க்க தோணும். லுக் மிஸ்டர் ஹரி, இந்த ஓவர் கான்ஃபிடன்ஸ் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. எது எது ஓவர் கான்ஃபிடன்ஸ்? ஹரி ஹாஸ் எ லாட் ஆஃப் ஃபேன்ஸ், அதனால தான் சொன்னேன். ஒரு தப்பான இடத்துக்கு தப்பான நேரத்தில் வந்திருக்கேன். இந்தாங்க மூணா வச்சுக்கோங்க. ஹலோ ஹலோ ஹலோ, இப்படி அவசரப்பட்டு போனா எப்படி? உங்க பேட்டியை பத்தி நான் விமர்சனம் சொல்ல வேணாம். வேண்டாம், ராதிகா எழுதுனா நல்லா தான் இருக்கும். இது ஓவர் கான்ஃபிடன்ஸா உங்களுக்கு தெரியல? கொஞ்சம் பாப்புலர் ஆகிட்டா தலகணம் தன்னால் வந்துடும். ரிப்போர்ட்டர் சர்க்கிளில் ராதிகாவும் பாப்புலர் தானே? அதுதான் ஈகோ. ஆனால் உயரத்துக்கு ஏற்ற ஈகோ இல்லைங்க. நீங்கள் ரொம்ப ஓவராக பேசுகிறீங்க. ஆனால் நீங்கள் நல்லா பேசுகிறீங்க. பாய், ஐ லைக் யூ, யோர் கேரக்டர். ஹலோ மேடம், தேங்க்ஸ் ஃபார் எவ்ரி திங். நீங்கள் மறுபடியும் வருவீங்க? நான் கண்டிப்பாக வரமாட்டேன். வருவீங்க? மாட்டேன் பாபு. எஸ் எனக்கு தலைவலியா இருக்கு, காஃபி போட்டு கொடுறா. என்னது டாவா? எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் மரியாதை பேசுங்க. உனக்கு என்ன மரியாதை? நீ முரளியோட தம்பி தானே? முரளியா? அண்ணனுக்கே மரியாதை இல்லையா? சூப்பர், இப்போ நானும் உங்களுக்கு மரியாதை தர தேவையில்லை, வா போனே பேசலாம். நான் உனக்கு அண்ணி, நான் உனக்கு மரியாதை கொடுத்தாலும் கொடுக்காட்டியும் நீ எனக்கு மரியாதை கொடுக்கணும். அப்படின்னு எந்த சட்டத்தில் எழுதி வச்சிருக்கு? இன்டு மேரேஜ் ஆக்டா? எனக்கு தெரிஞ்ச அப்படி எதுவும் இல்லையா. பாபு. என்ன பாபு? நான் காஃபி கேட்டேன், எனக்கு தலை வலிக்குது. கேட்டா உடனே கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு நான் இந்த வீட்டு வேலைக்காரனா? மூத்த அண்ணி கூப்பிட்ட மட்டும் ஓடி வந்து நிற்கிறேன். அது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். நீங்கள் அண்ணனோட ஒய்ஃப், அவ்வளோதான். அவங்க எனக்கு அண்ணி. அண்ணனோட ஒய்ஃப் தான் அண்ணி. பெரிய கண்டுபிடிப்பு, அண்ணின்றது அம்மாவுக்கு சமம், அது எல்லாருக்கும் யூஸ் பண்ண முடியாது. ம், நேரம் எல்லாம் என் நேரம், நீ பேசு. ஐயா எல்லா காய்கறி வாங்கிட்டு வந்தாச்சு ஐயா. தேங்க்யூ. ஹலோ, ஹோட்டலுக்கு போய் எனக்கு காஃபி வாங்கிட்டு வா. ஹோட்டலில் இருக்குமா? வீட்டை நல்ல காஃபி நான் போட்டு தரேன். வேண்டாம். இந்த வீட்டில் எல்லாரும் கேள்வி கேட்பீங்களா? வேலைக்காரன்லேருந்து சமையல்காரன் வரைக்கும் சொன்ன வேலையை செய்ய மாட்டீங்களா? நான் சொல்கிறேன், எனக்கு ஹோட்டலில் இருந்தால் காஃபி வேணும், போய் வாங்கிட்டு வா. அம்மா, உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. நான் பிறந்தலேருந்து இந்த வீட்டில் தான் வளர்ந்துக்கிட்டு இருக்கேன். இந்த வீட்டில் என்னை தட்டி பேசுகிறதுக்கும் திட்டி பேசுகிறதுக்கும் ரெண்டே ரெண்டு பேர் தான் உரிமை இருக்குது. ஒன்று நம்ம ராமநாதன் ஐயா, இன்னொன்று அங்கே இருக்க நீ அம்மா. சித்ரா, இந்தாடா காஃபி சாப்பிடு. எனக்கு ஒன்றும் வேண்டாம், நானே போட்டு வந்திருக்கேன். சித்ரா, நீ அம்மாவை மாதிரி இருக்க. என்ன அந்த கழுதை கொஞ்சம் நேரம் கம்மி. ஒரு காப்பிக்காக நீ இவ்வளவு கஷ்டப்படுறது எனக்கு ரொம்ப மனசு சங்கடமா இருக்கு. கேவலம் ஒரு வேலைக்காரன், எவ்வளவு திமிரா பேசிட்டா. அம்மா அம்மா, ஆட்டோ உள்ள போக சொன்னா கேக்குறீங்களா? இப்ப நான் தான் திட்டு வாங்கணும். கேட்டு திறந்த விடுறதா உன் வேலை, அதை ஒழுங்கா செய். சட்ட திட்டம்லாம் பேசாத. அம்மா, நீங்க யாரு? நீ வீட்டு வேலைக்காரனா? ஆமா. இதெல்லாம் எடு. நீங்க யாரு? பையன் எடு. நீங்க யாரும் கேக்குறோம்ல? ஃபாலோ மீ. இது ஃபாலோ மீயா? இது பேரே புதுசா இருக்கு. இது யாரு? இந்த வீட்டு வேலைக்காரியா? ஐயோ, இது ராமநாத ஐயாவோட மூத்த பொண்ணு மல்லிகா. ராமநாத சாரோட பொண்ணுங்கிற? ஏமா, ஒரு நல்ல புடவை கட்டி கூடாத. அது இருக்கட்டும், நீங்க யாரு? அம்மா, வீட்டில் ஏசி இல்லையா? இனிமேதான் போடணும். அம்மா, நீங்க யாரு? ஐயையே, வந்தவங்களை வாங்கன்னு சொல்லாம நீங்க யாரும் நீங்க யாருன்னு கேக்குறீங்களே, இது நல்லாவா இருக்கு?
சித்ரா மயஞ்சாச்சா? இன்னும் இல்லை. அவங்க ரூம் எங்க? மேலே. ஆ, இருங்க இருங்க. சித்ரா அம்மாவுக்கு நீங்கள் என்ன வேணும்னு சொல்லிட்டு போங்க. பர்சனல் அசிஸ்டன்ட். அவங்க ஹெல்ப்புக்காக என்னை வர சொல்லியிருக்காங்க. பர்சனல் வேலைக்காரி, தனியா வேலைக்காரி வச்சுக்கிறதுக்கு இவ என்ன மகாராணியா? முள்ளமா பேசுங்க, அவ காதல விழுந்துற போது. நீ எதுக்கு பயப்படுற? இது உன் வீடு. சரிங்க, காலங்காத்தால அந்த வேலைக்காரி ஆட்டோல வந்து இறங்கினா, தாம் தும்னு குதிச்சா, ஸ்டோர் ரூம்ல போய் தங்கிக்கிட்டா. மேடம், என்ன நடந்ததுன்னு நான் ஆக்ஷன் ரிப்ளை கேட்கல, என்ன பண்ண போறீங்க? அதுதான் எனக்கு ஒண்ணுமே புரியல. முதல்ல வெளியே அனுப்ப. ஏன் அத நீங்களே செய்யறது? என்ன என்ன? இருங்க இருங்க. அவ சித்ராவோட வேலைக்காரி. என்ன சித்ராவோட வேலைக்காரி? அவ இந்த வீட்டுக்கு வாழ வந்தவ, இந்த வீட்டுக்கு எஜமான் கிடையாது. என்ன வேணும் உங்களுக்கு? பதில் வேணும். எதுக்கு? இந்த வேலைக்காரி மேட்டர். பார்க்கலாம். நோ, பார்க்கலாம். அவளை உடனே அனுப்பிவி. முடியாது. அம்மி மிதிச்ச பின்னால அனுசரிச்சு வாழ தெரியணும். அம்மி மிதிக்கிறது, அருந்ததி பார்க்கறது, இதெல்லாம் எனக்கு புரியாத ஒண்ணு. புரியலதான். இந்த வீடு ஒன்ன இன்னும் புரிஞ்சுக்கலையே. போக போக புரியும். சரி, அதுக்குள்ள விவரம் புரியாத இந்த வேலைக்காரி தேவைதானா? சொல்லு. என்ன புரிஞ்சுக்க எனக்கு ஒருத்தி தேவை. ஏன் சுகம், ஏன் சந்தோஷம், அதான் எனக்கு முக்கியம். அது மத்தவங்க சந்தோஷத்தை குலைக்க கூடாது. இது பார் அங்கே கண்ணி. இந்த வீட்டுல நான் அண்ணி, அதுவும் வாயில வரலன்னா அக்கான்னு கூப்பிடு. அதுவும் உறவுதான், மரியாதை தான். உறவுன்றது மனசுல பதியணும், அப்ப மரியாதை தானா வரும். நீ என் மனசுலயும் இல்ல, என் மரியாதைக்குரிய லிஸ்ட்லயும் இல்ல. ஓஹோ, அப்படியா? சரி, அந்த லிஸ்ட்ல மாமாவும் அத்தையும் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு இந்த வேலைக்காரியால அவமரியாதை ஏற்பட்டு கூடாது. அவளை அனுப்பிவி. நான் என் வீட்டுல பட்டத்து ராணியா இருந்தவ, அதுக்காக புகுந்த வீட்டுல சண்டி ராணியா இருக்க கூடாது. நான் பண்ணிக்கிட்டது கல்யாணம் இல்ல, ஸ்வயம் வரும். ராஜாக்களை கியூல நிக்க வச்சு நான் ஒன்னும் செலக்ட் பண்ணல, சிங்கிளா வந்த ராஜாவை தான் செலக்ட் பண்ண. புரியுதா? ஓகே. ராணியா வந்தா சேடிகளும் கூட வருவாங்க. ஆமாமா, சேடிகள்லாம் வருவாங்க. சேடியா வந்தா வாய் மூடி நிக்கணும். இவ வாய் மூடுறதே இல்ல, பேச்சுலயும் சரி திங்கறதுலயும் சரி. மரியாதையா அவளை அனுப்பி வச்சிரு. வாலாட்டினா ஒட்ட நறுக்கிடுவாங்க. யாருக்கு அவ்வளவு தைரியம் இருக்கு? எனக்கு இருக்கு. நானே என் சுயரூபத்தை காட்டுவேன். நான் பாத்துட்டேனே. இத பாரு, இன்னொரு கூடத்துக்குள்ள வந்துட்டா தலை குனிஞ்சு வாழணும். அப்பதான் தலை நிமிர்ந்து வாழதான் உலகம் பேசும். bloody உலகம். ஏ சொகம் தான் எனக்கு முக்கியம். சொகம் வேணும்னு நினைக்கிறத விட சுற்றம் வேணும்னு நினைச்சுக்கவே. அந்த வேலைக்காரிய திரும்பி அனுப்பி வச்சிரு. உனக்கு தாலி கட்டின புருஷனும் அதுதான் விரும்புறான். தாலி கட்டிட்டா பின் தூங்கி முன்னே எழுவாள் பத்தினி. புருஷ சாத்த எச்சல சாப்பிடுறது அமிர்தம். அவன் கட்டின தாலியை தொட்டு கும்பிடணும். இதெல்லாம் bloody bullshit. bullshit? அம்மாடி, புல்ஷிட்னா என்னன்னு தெரியுமா உனக்கு? அந்த சாம்பலை தான் டெய்லி உங்க அப்பா நெத்தியில வச்சுக்கிறேன். இத பாருங்க, இந்த மாதிரி தேவையில்லாத ஆர்குமெண்ட்டுக்கு பதில் சொல்லணும்ன்ற அவசியம் எனக்கு ஒண்ணும் இல்ல. பதில் சொல்ல தெரியலனா அவசியம் இல்லைன்னு ஆயிடுமா? நான் வேற எங்கேயுமே பாக்கல, உன்னையே தான் பாத்துட்டு இருக்கேன். பிளீஸ், அந்த வேலைக்காரி அமைச்சு வச்சு. என் முன்னாடி கை கட்டி வேலை செய்ய எனக்கு ஒரு வேலைக்காரி தேவை. நான் அவளை அனுப்ப மாட்டேன். ஒரு வேலைக்காரி தானடி வேணும் உனக்கு? கை கட்டி சேவகம் செய்ய? உனக்கு முன்னாடி வந்தவ, உனக்கு முன்னாடி பிறந்தவ நான் இருக்கேன்டி. உனக்கு வேலைக்காரியா? அப்புறம் என்ன? இந்த வீட்டு விஷயங்கள் படி தாண்டி போகாம இருக்கிறதுக்கு எந்த வருஷமும் நான் போட தயார். ஓகே ஓகே ஃபார் யூ.
சாதும் இருந்தால் காடு மட்டும் இல்லை, சமயத்தில் இந்த வீடும் கொள்ளாத. அவளை அனுப்புகிற வழியை பாரு. கமலாத்த ஊருக்கு போறதும் உனக்கு பிடிக்கல. ஈஸ்வரி போறது பிடிக்கல. லவ்வா? அவ உன்னோட ஒரு வயசு மூத்தவ. பர்த் சர்டிபிகேட் வச்சுக்கிட்டா லவ் பண்ண முடியும். நிச்சயமா அந்த வாந்தி தான் புள்ள உண்டாயிருக்கா. கல்யாணம் ஆகி 3 மாசத்துல வாந்தி எடுத்துட்டா. அது அதுகள் 3 வருஷம் ஆகி வயத்துல ஒரு புழு பூச்சிய காணும்.